ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்பிஎஸ்டி கிரியேஷன் இன்னைக்கு நம்ம பார்க்க போது கடாய்ச்சிக்கன் வாங்க எப்படி சைட்லேருந்து பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு சிக்கனை மேக்னேட் பண்ணிக்கலாம் அதுக்கு சிக்கன் தயிர் மிளகாய் தூள் இஞ்சி பூண்டு விழுது உப்பு அரை எலுமிச்சி மிளத்தை எடுத்துக்கலாம் அரை கிலோ சிக்கனை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அரை எலுமிச்சை மழத்தை பிழிஞ்சு விட்டுக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுடுங்க குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரமாச்சும் ஊற வைங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா வரும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஊற வச்சிடுங்க இப்போ கடாய் மசாலா ரெடி பண்ணிடலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஏலக்காய் மூணு பட்டை ரெண்டு துண்டு ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி ரெண்டு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் வரமிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் ஒரு தவால கொட்டி நல்லா வறுத்துக்கலாம் எண்ணெய் ஊற்றாமல் நல்லா ட்ரையாக நல்லா வறுத்துக்கலாம் அதோட ரா ஸ்மெல்லாம் போய் நல்ல வாசம் வரும் அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம் இது நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் ஆற வச்சு நல்லா குறை குறை குறன்னு அரைச்சிக்கலாம் நைஸாக அரைக்க வேணாம் இந்தளவுக்கு வருத்தா போதும் இப்போ அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கியூப் சேஃப்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன் குட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் அதே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தையும் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம் இது க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரி வணக்கினா போதும் ரொம்ப வணக்க வேணாம் இதை வணக்கி எடுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க இது கடைசியாக தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் இப்போ கடாய் சிக்கன் செஞ்சிடலாம் வாங்க இதுக்கு ஒரு கடாயில் நெய் ஊற்றிக்கலாம் நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் தாளிக்கிறதுக்கு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு பிரியாணி இலையை இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு வரமிளகாயை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா பொறிஞ்ச பின்னாடி ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா வணங்கட்டும் இந்த வெங்காயம் நல்லா வணங்கின பின்னாடி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணக்கிக்கலாம் ஒரு தக்காளியை இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு தக்காளியை பச்சையாகவே மிக்சியில் இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சு இதையும் ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணக்கிக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வறுத்து அரைச்ச கடாய் மசாலா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இந்த மசாலா பச்சை வசனம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்ம சிக்கன்லேயும் உப்பு போட்டிருக்கோம் அதனால் பார்த்து கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஊற வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணி நல்லா வணக்கிக்கலாம் அந்த சிக்கன் மசாலாஸ் கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஃபஸ்ட்டு சிக்கன் நல்லா வணக்கிடுங்க அளவுக்கு சிக்கனும் மசாலாவும் நல்லா சேர்ந்ததுக்கு அப்புறமா சிக்கன் வேக வைக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு சிக்கனை வேக வச்சிடலாம் இப்போ பாருங்க சிக்கன் நல்லா வெந்துடுச்சு இப்போ கரம் மசாலா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் மீதி இருக்க கடாய் மசாலாவையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் நம்ம வதக்கி எடுத்து வச்ச குடமிளகாயும் வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சியும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தழை தூவி இறக்கிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்த்தா கடாய் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு இது ரைஸ் கூட ரொம்ப நல்லா இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்